இன்னைக்கும் மிகுந்த மரியாதைக்கு மறித்தான மேலான பெரியவர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமான காபத்துல்லா இறை இல்லமாம் காபத்துல்லா முஃமின்களுடைய திபராவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த காபாவை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் போது, இன்ன அப்பல பைத்தின் ஒலிஅலின் நாசி நல்லதி விபக்கத்தன், மக்காவிலே அமையப்பட்டுள்ள மக்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் வீடு அது காபத்துல்லா என்று அல்லாஹ் சொல்கிறான். மக்காவில் அமையப்பட்டுள்ள மக்களுக்காக வேண்டி அமைக்கப்பட்ட முதல் வீடு காபத்துல்லா என்று அல்லாஹ் சொல்கிறான். அது எப்படிப்பட்டது? முபாரக்கன், அது பரக்கத்து மிக்கது. அதிலே செல்லக்கூடிய யாரும், அங்கே செல்லக்கூடிய யாரும் பரக்கத்தை விட்டும் அபிவிருத்தியான செல்வங்களை விட்டும் மற்ற கல்வி ஞானங்களை விட்டும் அவர் ஒருபோதும் ஒரு அபாக்கியமான மனிதராக ஆக மாட்டார். காரணம், அல்லாஹ் சொல்லும் போது முபாரக்கன் என்று சொல்கிறான். முபாரக்கன் என்று சொன்னால் பரக்கத்து மிக்க ஒரு பூமி. இந்த உலகத்திலேயே முதன் முதலில் அமைக்கப்பட்ட இல்லம் என்பது அல்லாஹ்வுடைய இல்லம் தான். அதற்கு பாருங்கள், அல்லாஹ்வுடைய இல்லம் என்றே ஒரு நிஸ்பத், ஒரு இணைப்பு இருக்கிறது. அதை யார் என்ன செய்வதில்லை, வெறும் மஸ்ஜித் என்று சொல்வதில்லை. என்ன சொல்றோம், பைத்துல்லாஹ், காபத்துல்லாஹ் அப்படின்னு சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய வீடு. இப்ப எந்த பொருள் எல்லாம் சொல்லுகிற போதே அல்லாஹ்வோடு நிஸ்பத்து பெறுகிறதோ, இணைப்பு பெறுகிறதோ, அது பாக்கியம் உள்ள பொருளாக மாறுகிறது. உதாரணமா பாருங்க, உலகத்தில் எத்தனையோ ஒட்டகங்கள் இருக்கு, அது ஆண் ஒட்டகம் பெண் ஒட்டகம் என்று எவ்வளவு இருக்கிறது. எப்ப ஒரு ஒட்டகை அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்று சொல்லப்பட்டுச்சோ, அந்த ஒட்டகத்திற்கு தனி மதிப்பு. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய கௌவுக்கு, சமுதாயத்திற்கு அல்லாஹ் அற்புதமாக இறக்கி அந்த ஒட்டகத்தை தன்னுடைய ஒட்டகம் என்று இணைத்து பேசுகிறார். ஒரு தனி மரியாதை. அதே போல காபத்துல்லாவையும் அல்லாஹ் சொல்லும் போது பைத்துல்லா, இது அல்லாஹ்வுடைய வீடு என்று சொல்கிறார். இது முதல் காரணம், காபத்துல்லாவுடைய மகத்துவத்தை மரியாதையை முஸ்லிம் சமுதாயம் உணர்ந்து கொள்வதற்கான முதல் காரணம் இது, அது அல்லாஹ்வின் இல்லம். இரண்டாவதாக, அல் பைத்துல் ஹராம், கண்ணியமான இல்லம். உலகத்தில் எல்லா பகுதிகளும் கண்ணியம் தான், ஆனால் மற்ற பகுதிகளில் நாம் வேட்டை பிராணிகளை அதாவது வேட்டையாடலாம், அதுபோல முள்ளு செடிகளை பழங்களை பறிக்கலாம். ஆனால் பைத்துல் ஹராம் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட இல்லம் என்பது எப்படிப்பட்டது என்றால், அங்கே முட்கள் வெட்டப்படக்கூடாது, அங்கே உள்ள பிராணிகள் விரட்டப்படக்கூடாது, அதுவாக பறந்து போயிடும். அதே போல ஒருவர் தவறு செய்துவிட்டு அங்கே வந்தால் அவரை அங்கே வைத்து பழிவாங்க கூடாது. அது ஒரு மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய இடம் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. மூன்றாவது, அதுதான் கிபிலத்துக்கும் நம்மிலே ஹயாத்தாக வாழக்கூடிய நம்முடைய கிபிலாவும் அதுதான். நம்மை விட்டு மரணித்து விட்ட நபர்களுடைய கபரிலேயும் கபிலா இருந்தான். கபரில் மையத்தை வைக்கிற போது முகத்தை கபிலாவை திருப்பி வைக்கிறோம். எதற்காக? கபிலத்துக்கும் அது உயிரோடு உள்ளவர்களுக்கும் கபிலா, அதுபோல இறந்துவிட்ட நபர்களுக்கும் அதுதான் கபிலா. மிகப்பெரிய ஆச்சரியம், உலகத்தில் கோடான கோடி பள்ளிவாசல்கள் உண்டு, ஆனால் அந்த பள்ளிவாசல்களில் எல்லாம் 5 நேரம் தொழுகை நடைபெறுகிறது. காபத்துல்லாஹ்வில் மட்டும்தான் 24 மணி நேரமும் தவாப் என்கிற அமல் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. தவாப்பை விட்டும் அது கொஞ்ச நேரமும் காலியாக இல்லை. அப்ப அல்லாஹு தஆலா அந்த இல்லத்திற்கு, அந்த காபாவிற்கு கொடுத்த மரியாதை என்னவென்றால், என் நேரமும் அங்கே தவாப் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அங்கே தொழக்கூடிய ஒரு ரக்அத் வெளியில் தொழக்கூடிய 100,000 ரக்அத்திற்கு சமம். மஸ்ஜிதுல் ஹராமில் தொழக்கூடிய 1 ரக்அத் என்பது நமது ஊரிலே நமது மஹல்லாவில் தொழக்கூடிய, பள்ளியில் தொழக்கூடிய அல்லது வீட்டில் தொழக்கூடிய 1,00,000 ரக்அத்திற்கு சமமானது. அங்கே தொழுகின்ற 1 ரக்அத் என்பது. இப்படியும் நாம் காபத்துல்லாவுடைய மகத்துவத்தை புரிகிறோம். அதே போல இந்த காபத்துல்லாவுக்கு நேர் எதிரே பைத்துல் மஹ்மூர் என்கிற மலக்குகளின் காபாய் இருந்து கொண்டிருக்கிறேன். அங்கிருந்து ஒரு கற்பனை, அந்த மஸ்ஜிதில் அந்த பைத்துல் மஹ்மூரில் இருந்து 7வது வானத்தில் அமைய பெற்றுள்ள பைத்துல் மஹ்மூரில் இருந்து ஒருவர் தவறி விழுந்தார், ஒருவேளை நேராக அவர் காபாவுடைய அந்த முகத்தில் வந்து விழுவார்,
அப்படி நேர் எதிராக அல்லாஹு தஆலா பூமிக்கு ஒரு காபாவையும் வானத்திற்கு ஒரு காபாவையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்துள்ளான். பூமியில் உள்ள காபாவை முமின்களாகி நாம் வலம் வருகிறோம், வானத்தில் உள்ள அந்த பைத்துல் மக்மூரை மலக்குகள் வலம் வருகிறார்கள். புகாரி ஷரீஃப் போன்ற சஹியான கிரந்தங்கள் அனைத்திலும் இந்த பதிவு உண்டு. ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் அந்த பைத்துல் மக்மூரை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் அந்த பைத்துல் மக்மூரை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியிலும் நாம் எல்லா நேரமும் அது ஆயிரக்கணக்கோ நூற்றுக்கணக்கோ லட்சக்கணக்கோ பல்வேறு வகையான கணக்கில் நாம் காபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டே தான் இருக்கும். ஒரு புனிதமான காபா, அந்த காபா தான் நம்முடைய கபிலா. நம்முடைய ஊரில் இருந்து அது மேற்கு திசையில் இருப்பதால் நாம் மேற்கு திசையில் கபிலாவாக ஆக்கியுள்ளோம். வேறு சில நாடுகளுக்கு அது கிழக்கு திசையில் இருக்கலாம், வேறு சில நாடுகளுக்கு அது தெற்கு திசையில் இருக்கலாம். அங்கே நாம் பார்க்க வேண்டியது கபிலாவை மட்டும்தானே தவிர திசையை அல்ல. நாம் ஒன்றும் மேற்கை நோக்கி வணங்கல, சூரியனை வணங்கக்கூடிய ஆட்கள் அல்ல நாம். கபத்துல்லாஹ் மேற்கு திசையில் இருப்பதால் அதை நோக்கி நாம் இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறோம், அதை கபிலாவாக ஆக்கி நாம் இபாதம் செய்து கொண்டிருக்கிறோம். அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த ஆரம்ப காலத்தில் மதீனாவிலே யூதர்களும் நசாராக்களும் நிறைந்து வாழ்ந்தனர், மிகுதமாக வாழ்ந்தனர், அதுவும் முதலாளிகளாக வாழ்ந்தனர். அவர்களிடத்தில் அவர்களோடு ஒரு நல்லிணக்கத்தை பேணும் விதமாக கண்ணுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் சென்று ஒரு 16 மாதங்கள் பைத்துல் முக்கத்தஸை கபிலாவாக நோக்கி தொழுது கொண்டிருந்தார். ஒரு 1.5 வருஷங்களுக்கு நெருக்கமாக கண்ணுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முக்கத்தஸை ஜெருசலத்திலே அமைந்துள்ள பைத்துல் முக்கத்தஸை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார். அப்பொழுது கூட யூதர்கள் எல்லாம் கிண்டல் அடித்தார்கள், இவர் என்ன நம்முடைய கபிலாவை முன்னோக்கி தொழுகின்றார், ஆனால் நம்முடைய மதத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்கிறார், அவர் வேறு மதம் என்று சொல்கிறார். யூத மதம் அல்ல, நாங்கள் இஸ்லாமியர்கள். அதற்கான அதாவது எப்படி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதராகவும் இல்லை நசரானியாகவும் இல்லை, மாறாக நேர்வழி பெற்று முஸ்லீமாக இருந்தாரோ அந்த வழியில் நாங்களும் முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்தி வாழ்ந்தார்கள் வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் கொஞ்ச காலம் மட்டும் பைத்துல் முக்கத்தஸை கபிலாவாக முன்னோக்கி தொழுதார்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு, நல்லிணக்கத்தின் வெளிப்பாடாக. இப்ப நாம நம்முடைய ஊர்களில் இருக்கிறோம்ல, இதர சகோதர சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் சில ஆலயங்கள் இருக்கு, கோவில்கள் இருக்கு. நாம அதை என்ன செய்யல, ஒருபோதும் நிந்திக்கவோ அல்லது ஏதேனும் குறை சொல்வதோ இல்லை. அவர்களும் நம்முடைய மசூதிகள் நம்முடைய மஸ்ஜிதுகளுக்கு எந்த வகையிலும் இடையூறுகள் தருவதில்லை. நம்முடைய பகுதியில் ஒரு நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களின் விசேஷங்களின் போது நாம் எந்த வகையான இடைஞ்சலும் தருவதில்லை. நம்முடைய பெருநாள் போன்ற சமயங்களில் அவர்களும் எந்த இடையூறுகளும் தருவதில்லை. இது போல ஒரு நல்லிணக்கத்தின் வெளிப்பாடாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 16 மாதம் பைத்துல் முக்கத்தஸை கபிலாவாக முன்னோக்கி தொழுதார்கள். ஆனால் மனமெல்லாம் உள்ளமெல்லாம் எப்ப காபாவை நமக்கு அல்லாஹு தஆலா கபிலாவாக அறிவிப்பான், எப்ப இந்த சட்டம் மாற்றப்படும், எப்ப இந்த சட்டம் மாறும் என்கிற எதிர்பார்ப்பும் ஆசையும் ஒவ்வொரு நாளும் இருந்தது. வீட்டிலிருந்து வெளியில் வந்து அப்படியே வானத்தை பார்ப்பார்கள், மஸ்ஜித் நபவியிலிருந்து வெளியிலிருந்து வானத்தை பார்ப்பார்கள், எதற்காக, ஏதாவது வகி வந்துடாதா, வகி வந்து கிபிலாவை மாற்றும்படி பழையபடி நீங்க காபத்துல்லாவே கிபிலாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட மாட்டார்களா, சொல்லிட மாட்டானா அல்ல என்கிற இயக்கத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து பார்ப்பார்கள். அந்த அளவிற்கு காபத்துல்லாவுடைய மரியாதை கண்மணி நாயகத்தின் உள்ளத்தில் பதிந்திருந்தது. அல்லாஹ் கூட அந்த காட்சி இப்படி சொல்கிறான், முகம்மதே சொல்லதாலும் உங்களுடைய முகம் ஒவ்வொரு நாளும் வானத்தை நோக்கி வருவதை நாங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இனிமேல் நீங்கள் உங்களுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமாயி காபத்துல்லாவை நோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவு பிறப்பித்தார். அதுவரை பெருமானாருடைய உள்ளம் காபாவை நோக்கியே பயணித்துக் கொண்டிருந்தது. இன்னைக்கும் மதீனாவிலே அந்த பள்ளிவாசல் உண்டு. எந்த பள்ளியில் அசருடைய தொழுகையின் போதே கபிலா மாற்றப்பட்டு அப்படியே மாற்றிக் கொண்டார்கள். தொழுகையிலேயே வைத்தில் முகத்தை தொழுகி விட்டார். அல்லாஹ் அந்த அசரிலேயே பகையிறக்கலாம்,
فولي وجهك شطر المسجد الحرام அப்படியே என்ன செஞ்சாங்க அப்படினா உடைய கஃபத்துல்லாஹ் பக்கம் திரும்பி கொண்டாங்க இன்னைக்கு அந்த பள்ளியில மஸ்ஜிதுல் அதுக்கு பேரே மஸ்ஜிதுல் கிபிலத்தை ரெண்டு கிபிலாவை கொண்ட பள்ளிவாசல் அந்த பைத்துல் முக்கத்தஸுடைய கிபிலாவை லேசாக அடையாளம் பண்ணப்பட்டிருக்கு இது இப்படி தொலைப்பட்டுச்சு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துல அப்படி அப்போ கஃபத்துல்லாஹ்வுடைய மரியாதை மகத்துவம் நாம் ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் கஃபத்துல்லாஹ்வை ஏறத்தால பல பல சமயங்களாக பல சந்தர்ப்பங்களாக அதை கட்டப்பட்டு அதை புனரமைக்கப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 1417 ஆண்டிலே கட்டப்பட்ட புனரமைக்கப்பட்ட அந்த கஃபத்துல்லாஹ் தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறது ஃபஹத் அப்துல் அசீஸ் என்கிற மன்னருடைய ஆட்சியில கட்டப்பட்ட புனரமைக்கப்பட்ட காலம் விசாலமாக்கப்படுகிறது மத்தாப் தவாப் செய்யக்கூடிய இடம் நாளுக்கு நாள் விசாலமாக்கப்பட்டுக் கொண்டே வருகின்ற அது பேர் ஆனால் கபா என்பது இன்னைக்கு எப்படி இருக்கின்றதோ ஹத்தீம் ஒரு புறம் ஹத்தீமுக்கு வெளியிலே நாம் தவாப் செய்ய வேண்டும் ஹத்தீமுக்கு உள் பகுதி என்பது காபாவோடு சேர்ந்தது ஹத்தீம் இருக்கு அப்படி ரவுண்டா காபாவுக்கு வெளியே ஒரு இது இருக்கும் அதுவும் காபாவோடு சேர்ந்தது ஒரு மனிதர் தவாப் செய்கிற போது உள்ளே புகுந்து வெளியில் வந்தால் அந்த சுற்று கணக்கில் சேராது அப்ப அந்த சுற்று கணக்கில் சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வெளியில் அவர் சுற்ற வேண்டும் காரணம் அதுவும் காபத்துள்ளம் நபிசல்லாஹு சொல்றாங்க எனக்கூட ஹத்தீமை காபாவோடு இணைக்கணும் என்றுதான் ஆசை காபாவுடைய கட்டிடத்தோடு இணைச்சிடும் என்றுதான் ஆசை ஆனால் குறைஷிகள் நான் ஏதேனும் ஒன்றை புதுமையாக செய்துவிட்டேன் என்று எண்ணி விடுவார்களோ என்கிற அச்சத்தில் தான் அதை அப்படியே வெளியிலேயே விட்டுவிட்டேன் ஆனால் அதுவும் காபா தான் அதற்குள்ளே சுற்றக்கூடாது அதற்குள்ளே நம்முடைய அந்த தவாஃபை அமைத்துக் கொள்ளக்கூடாது அப்படி இந்த காபத்துல்லாஹ்விலே முன்னொரு காலத்தில் ரெண்டு வாசல் இருந்ததா இந்த பக்கம் ஒரு வாசல் அந்த பக்கம் ஒரு வாசல் பிறகு அந்த வாசலை அணைக்கப்பட்டு அடுத்த கட்ட புனர் நிர்மாணத்திலே ஒரு வாசலாக ஆக்கப்பட்டுச்சு அந்த வாசலுக்கும் ஹஜரல் அசோதுக்கும் இடையில் உள்ள இடம்தான் முல்தசம் என்று சொல்வார் ஒரு அற்புதமான இடம் அந்த இடத்தில் கேட்கப்படக்கூடிய துவா ஒருபோதும் மறுக்கப்படுவதில்லை கர்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மா மின் அஹதின் யதுஉ ஃபீ முல்தசம் இல்லா ஸ்துஜீப லஹு அவ கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் முல்தசமிலே துவா கேட்டால் அவருடைய துவா கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படும் அதேபோல கஃபாவுடைய அந்த வாசல் அதுபோல ஹஜர் அஸ்வத் சுபஹானல்லாஹ் அது ஒரு தனி டாபிக்கா பேசலாம் அவ்வளவு அற்புதமான ஒரு கல் அது அந்த கல் நமக்கு இப்ப பாக்குறதுக்கு கருப்பா இருக்கு ஆனால் அது சொர்க்கத்தில் இருந்த மாணிக்கக்கல் சொர்க்கத்தில் இருந்த மாணிக்கக்கல் அது அவ்வளவு பளபளப்பான கல் அல்லாஹ் அங்கிருந்து அதை அப்படி இறக்கினான் வானத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்குற போதே அதை இறக்கினான் அதனால் ஆதமுடைய மக்களின் கரங்கள் அதிலே பட்டு 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 ஆதமுடைய கரம் ஆதமுடைய மக்களின் கரங்கள் தான் பாவங்கள் நிறைந்ததாயிற்று என்னுடைய கை அப்ப அது பட்டு பட்டு என்ன ஆயிடுச்சுன்னு அது அப்படி கருப்பாயிடுச்சு இன்னைக்கு அந்த கல்லுக்கு பேர் ஹஜரும் அஸ்வது கருப்பு கல் ஆக்சுவலா அது இறக்குவது எப்படி ஹஜரும் அபியது அது வெள்ளை கல்லாக இருந்துச்சு சும்மாடியே தகதகன் மின்னுச்சு அது பதிய வைக்கப்பட்ட பிறகு தவாஃபிலே அதை நாம் தொடுகிறோம் அல்லவா தொடுவது சுன்னத் அல்லவா அதை தொடும் பொழுது அந்த கரைகள் பட்டு கையில் உண்டான இந்த கரைகள் வெளியங்கமான கரைகள் நம்முடைய கையில் அப்படியே மணக்குத ஊதத்தனை கொண்டு ஆனால் பாவக்கரைகள் பட்டு அது கருப்பாயிருச்சுன்னு சொல்வாங்க கண்மணி ராகம் சொல்றாரு சொல்வார்கள் அப்படியானால் அந்த கபாவுடைய வரலாற்றை அதனுடைய மகத்துவத்தை முஸ்லிம் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அந்த புனித கபாவை தரிசிக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் நம்முடைய உற்றார் சொத்தார் யாவருக்கும் தந்திருவானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு